வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கிரைபர் அதாவது வரையூசிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நாம் ஒரு ஜாப்பை செய்யணும்னா அந்த ஜாப்பில் டைமென்ஷன்லாம் நம்ம குறிப்பிடணும். எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ கனம், ஏதாவது ரேடியஸ் எடுக்கணுமா, ஏதாவது ட்ரில்லிங் இப்போ ட்ரில்லிங் போடணுமா, இதெல்லாம் நம்ம வந்து அதில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து தெரிகிறதுக்கு கோடுகளோ இந்த வளைவான கோடுகளோ போடுறதுக்கு வரை கருவிகள் வந்து உபயோகப்படுத்துகிறோம். இந்த வரை கருவிகள் பார்த்திங்கன்னா அதிலோட ஒரு முனை வந்து பெண்டாக இருக்கும், இன்னொரு முனை கூராக இருக்கும். சில இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரே இது ஸ்ட்ரைட்டாக உள்ளது மாதிரி இருக்கும், கூரான முனை உள்ளது முனை மட்டும் இருக்கும், வளை முனை மட்டும் இருக்கும், இல்லை கலந்தும் இருக்கும். இந்த வரையூசிகள் வந்து எதனால் செய்யப்பட்டிருக்குனாக்க, இது ஸ்டீல்னால் செய்யப்பட்டு கடினப்பட்டு வருத்திருக்கும். இதோட பொது பார்த்திங்கன்னா அதில் வந்து உடம்போட வரைகருவிகளோட உடம்புல வந்து நர்லிங் பண்ணப்பட்டிருக்கும். அந்த நர்லிங் வந்து கிரிப்புக்காக, கையில் பிடிக்கும்போது கிரிப்புக்காக அந்த நர்லிங் பண்ணப்பட்டிருக்கும். அந்த முனையோட பாயிண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 15 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதில் மார்க் பண்ணும்போது நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணி கோடு போடும்போது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பெண்ட் டைப் ஸ்கிரைபர் எதுக்காக யூஸ் பண்ணுனா, இந்த ஸ்கிரைபர் வந்து இந்த ஹாலோவான பகுதியில் மார்க் பண்ணணுங்கிறதுக்காக வரைகிறதுக்கு இந்த பெண்ட் ஸ்கிரைபர் யூஸ் ஆகுது. இந்த பெண்ட் ஸ்கிரைபர் இது மூலம் மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் கேஜி இல்லைலாம் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. மார்க் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜியில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஊசி முனை வந்து விளிம்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதில் வந்து ஏதாவது கேப்பு தக்க போட்டு மூடி வச்சுருக்கணும். இல்லை சும்மா பாக்கெட்டில் போட்டிங்கன்னா காயத்தை ஏற்படுத்திடும். அப்புறம் இதோட முனையை வந்து கிரைண்டிங் பண்ணக்கூடாது, ஆயில் ஸ்டோன் போட்டு கூற வச்சுருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.